ஆளுநரின் பணிகளை தவறாக சித்தரித்து செய்தி வெளியிட்டதாக கைது செய்யப்பட்ட நக்கீரன் கோபாலை சென்னை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக புனே செல்ல சென்னை விமான நிலையம் சென்ற நக்கீரன் இதழின் ஆசிரியர் கோபாலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கடந்த ஏப்ரல் மாதம் 20 முதல் 22 தேதியிட்ட இதழில் பூனைக்கு மணி கட்டிய நக்கீரன் பொறியில் சிக்கிய கவர்னர் சிறையில் நிர்மலாவுக்கு ஆபத்து என்ற அட்டைப்பட வாசகத்துடன் நக்கீரன் இதழ் வெளியானது. இந்த கட்டுரையை சுட்டிக்காட்டி ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அவரது துணைச் செயலாளர் செங்கோட்டையன் அளித்த புகாரின் பேரில் ஜாம்பஜார் காவல் நிலையத்தில் நக்கீரன் கோபால் மீது பிரிவு 124 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எழும்பூர் அல்லிக்குளம் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் கோபால் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது நக்கீரன் கோபால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பி டி பெருமாள் கட்டுரை மூலம் ஆளுநர் பணியில் தலையிடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வாதிட்டார். கட்டுரையால் எந்த நேரத்தில் பணி செய்யாமல் இருந்தார் என்பதை விளக்க வேண்டும் என்றும் ஏப்ரல் மாதம் வெளியான கட்டுரைக்கு தாமதமாக கைது நடவடிக்கை எடுக்க காரணம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து ஏப்ரல் மாதம் முதலே நக்கீரன் இதழில் வெளியான கட்டுரைகளை தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் உள்நோக்கத்துடன் கட்டுரை வெளியிட்டு வந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். பத்திரிகையாளர் தரப்பில் ஆஜரான இந்து என்றாம் ஒரு செய்திக்காக பிரிவு 124 பயன்படுத்தி கைது செய்திருப்பது இந்தியாவிலேயே இதுதான் முதன்முறை என்றும் இந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுத்தால் நாடு முழுவதுமே ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்றும் கோரிக்கை வைத்தார். இந்த புகார் அளிக்கப்பட்டது ஆளுநருக்கு தெரியுமா என்றும் ஆளுநர் ஒப்புதலின் பேரிலேயே இந்த புகார் அளிக்கப்பட்டதா என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. இதையடுத்து அடிப்படை ஆதாரமற்ற வகையில் நக்கீரன் கோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய நீதிபதி அவரை சிறைக்கு அனுப்ப மறுத்து விடுதலை செய்தார். நூற்றி 124 பிரிவிற்கு 2 பக்கம் உண்டு. ஒன்றில் பலம் பிரயோகிக்க வேண்டும், 2 அவரை பணி செய்ய விடாமல் தடுக்க வேண்டும். பலம் பிரயோகிக்க வேண்டுமானால் இருவரும் ஒரு இடத்தில் சந்தித்திருக்க வேண்டும். அவருடைய என்ன பணி பாதிக்கப்பட்டது என்று குற்றத்தில் சொல்லவில்லை. இதையெல்லாம் விளக்கினோம் என்றாம் அவர்களும் அவருடைய கருத்தை நீதிமன்றத்தின் முன்பு கூறினார்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட கணம் நீதிமன்றம் இந்த 124 பிரிவு இந்த குற்றத்திற்கு சுமத்த முடியாது என்று நக்கீரன் கோபாலை விடுதலை செய்தது. ராஜ்பவன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை புலனாய்வு செய்து நாங்கள் வெளியிட்டோம். அந்த செய்திக்காக எங்களை என்னை கைது செய்ததாக எக்போர் இங்கே நீதிமன்றத்தில் வந்து தான் எனக்கு சொன்னாங்க. காலையில் நீதிமன்றம் கருத்து சுதந்திரத்தின் பக்கம் நின்றதால் நான் விடுதலையாகி உங்கள் முன் நிற்கிறேன். நக்கீரன் கோபால் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். எழும்பூர் அல்லிக்குளம் நீதிமன்ற வளாகத்தில் திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் பத்திரிகையாளர்களும் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. நக்கீரன் கோபால் கைதுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், வைகோ, ராமதாஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நக்கீரன் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த போது அவரை சந்திப்பதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்றார். வழக்கறிஞர் என்ற முறையில் சந்திக்க வந்துள்ளதாக கூறியும் போலீசார் அனுமதி தரவில்லை. அதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோவை போலீசார் கைது செய்தனர். ¡Vamos!
ஒரு கைது செய்யப்படுகிற போது 11 நெறிமுறைகள் கமாண்ட்மெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும், கைது செய்ததற்கான காரணங்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டும், உறவினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதில் எந்த நிபந்தனை எந்த நெறிமுறையை கடைபிடிக்காவிட்டோம் ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ அவமதிப்பு வழக்கு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் ஆக்சன் எடுக்கலாம். அந்த அடிப்படையில் அட்வொகேட் இருக்கிற முறையில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் நான் கேட்கிறேன். அதன் பின்னர் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் மருத்துவமனைக்கு கோபால் கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சென்ற ஸ்டாலின் நக்கீரன் கோபாலை சந்தித்தார். கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த வைகோவையும் ஸ்டாலின் சந்தித்தார். தவறுகள் நடக்கிற போது வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றது இயற்கை, கைது செய்யப்படுகின்றது இயற்கை. அதை நாங்கள் தவறு என்று வாதிடவில்லை. ஆனால் இன்றைக்கு நக்கீரன் கோபால் மீது பாய்ந்திருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எச் ராஜா மீது ஏன் பாயவில்லை? அதேபோல் அதே பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் வி சேகர் மீது ஏன் பாயவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டிருப்பது அடக்குமுறையின் உச்சம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். கைது நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை அமலில் உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ள திராவிடர் கழக தலைவர் வீரமணி, அண்ணாவின் பெயரில் உள்ள ஆட்சிக்கு இது அழகல்ல எனவும் சாடியுள்ளார். அப்பட்டமான அதிகார வரம்பு மீறல் என விமர்சித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், பத்திரிகை சுதந்திரத்தை நெறிக்கும் செயலில் ஆளுநர் அலுவலகமே ஈடுபடுவது அதிர்ச்சியளிக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் மோசமான முன்னுதாரணம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதனிடையே நக்கீரன் கோபாலை கைது செய்தது சரி என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். சொல்ல முடியாத ஒரு விமர்சனங்கள் வைக்கிறப்ப யாரா இருந்தாலும் செய்யதான செய்வாங்க. அது எனக்கு தவறா தெரியல. ஆமாங்க, நீங்க பொய்யான தகவல் யாரை வேணாலும் அவதூறு பரப்புனா அதை நம்ம இந்த காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு, பொய் கேஸ் போட்டா எடுத்து பேசுறோம்ல. நிர்மலாதேவி சர்ச்சையில் தமிழக ஆளுநரை சிக்க வைக்க சதி நடப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நிர்மலாதேவி விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டுகிறேன், அந்த விஷயங்கள் வெளிவந்தால் பல அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக இங்கு ஒரு பெரிய சதி செயல், அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நக்கீரன் கோபால் கைதுக்கு ஜவாஹிருல்லா, வேல்முருகன், ஜி கே வாசன் போன்றோரும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பத்திரிகையாளர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.